ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நான்கு நான்கு 2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 21 வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்தசி. பிற்பகல் 1:39 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் பூரட்டாதி. அதிகாலை 4:10 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 வரை. குளிகை காலம் காலை 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். அம்மாவாசை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழ தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இது நாள் வரையில் இருந்த நோய் தொந்தரவிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் மாணவிகளுக்கு பண்பாட்டு மீது ஒரு அதிகபட்ச ஒரு அக்கறையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மற்றவங்க கிட்ட மகிழ்ச்சியையும் பெத்தவங்க கிட்ட நெகிழ்ச்சியையும் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி புவனேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தாசு அதிபதி சுக்கர பகவானோடு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் தவிச்சவங்க கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை ரவையும் சர்க்கரை பொங்கலும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து குடும்ப செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். கற்பனை கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் தேவையில்லாத நோய் தொந்தரவுகளில் இருந்தவர்களுக்கு நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. மண்ணையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குருச்சந்திர யோகத்துக்கு உண்டான யோகங்கள் இன்றைய நாளில் ஓரளவு பலிதமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மன சந்தோஷம் மிகுதியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகள்
உறவுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மனசார பேசக்கூடிய மரியாதையோடு உங்களிட பழகக்கூடிய நல்லதொரு வாய்ப்பு நாடி வரும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோ மாதா பொம்மையை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார் கோடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யு. கௌரவ வாழ்வையும் கடனில்லா வாழ்வையும் வாழத் தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பெண்கள் ஆலோசனையால் தொழில் ரீதியான வகையில் கௌரவம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ யு. அழகான தோற்றத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணைந்து அமாவாசை யோகத்தோடு இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த வருமானத்தையும் எதிர்பார்த்த வெகுமானத்தையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். தொழில்துறையில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, கற்பனையில் எழுதக்கூடிய கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையிலும் நினைத்த சம்பாத்தியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி இ. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால ஆடம்பர எண்ணங்கள் நிறைவேறும். பெண்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். முன்கோபமும் முன்னேற்றமும் இயல்பாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். அதே சமயத்தில் இடம் வீடு மனை வாங்கி விற்பனை செய்கிறவங்க அல்லது அந்த மாதிரியான ஒரு தொழில்துறையில் கமிஷன் பேசிக்கல உள்ளவங்க அல்லது அதே தொழிலில் வந்து அதாவது ஏதாவது ஒரு வீடு வாங்கி விற்பனை செய்யக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க இந்த மாதிரியான உள்ள அனைவருக்குமே இன்றைய நாள் எதிர்பாராத தன லாபம் அதிகரிக்கும். தேவைக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து சேரும். குறிப்பாக ஏற்றுமதி அல்லது இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர்.
நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் சேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான லாபம் சேர்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதே சமயம் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒழுக்கம் பண்பு போன்ற உயரிய விஷயங்களில் ஈர்ப்பு அதிகமாகும். தேவையில்லாத கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் L.U. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேரக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால ஆண்களுடைய வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் பெண்கள்கிட்ட, அதாவது குடும்பத்தில் மனைவி சகோதரி அல்லது தாயார் இந்த மாதிரியான பெண்கள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுதலான ஒரு ஆரோக்கியமான வார்த்தைகள் இன்றைய நாளில் அதிகமாகும். உலகத்தில் எது வந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஆண்களுக்கு இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PV. வலிமையான செயல்களை எளிமையாக செய்து காட்டக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு நேர்த்தியான ஒரு விஷயம் கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த கல்வியில் பூர்த்தியான கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RX. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிடுபடியாகும். கடந்த காலங்களில் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாகவே வீழ்ந்து விடக்கூடிய அல்லது அந்த மாதிரியான எதிர்ப்புகளில் இருந்து விலகி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்போடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. ஓம் யோக்யாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் யோக்யாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.